ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்தி பிரதேஷ் மீடியா நம்ம சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறாக்களுக்கு எப்படி டேப் அடிக்கிறது ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பின் எப்படி வந்துட்டு புறாக்களுக்கு போடுறது அதை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் அடிச்சுருந்தீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட புதுசாக வாங்கிட்டு வந்த ஒரு சாதா புறா அது வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி டேப் அடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புறாவோடய மெயின் ரெக்கன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மெயின் ரெக்கை அதை வச்சு தான் அது புறாக்களே பறக்கும் அந்த புறாவோட ரெக்கை வந்து அந்த ரெக்கை இல்லைன்னா கண்டிப்பாக புறாக்கள் வந்து பறக்காது ரெக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த கள்ளி ரெக்கை தான் இது மெயின் ரெக்கன்னு சொல்லுவாங்க அந்த புறாவோடய ரெக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த மெயின் ரெக்கையிலேருந்து ஒரு அஞ்சு ரெக்கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்பை வந்து சுற்றிக்கிட்டிங்கன்னா புறா வந்து பறக்காது கண்டிப்பாக வந்து ஒன் சைடில் போடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா ஒன் சைடில் போடும்போது என்னாகுன்னா புறாக்கள் வந்து தம் கட்ட ஆரம்பிச்சிடும் பெரிய புறாக்கள்லாம் இருந்துச்சுன்னா தம் கட்டும் ஒரு சில புறாக்கள் வந்து அதிகமாக தம் கட்டாது பறக்கவாக முடியாது ஆனால் ஒரு சில புறாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் ஏதோ மாடி வீடு அப்படின்ற மாதிரி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக என்னாகணும் அந்த மேலே ஏறி கட்டையில் உக்காந்துச்சின்னா கட்டையிலேருந்து என்ன பண்ணுனா கீழே விழுந்துடும் பறந்து போயிட்டு இல்லாட்டுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் லாங்கு கூட போயிட்டு உக்காரதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு மெயின் ரக்கையை அஞ்சு ரக்கையை பிடிச்சிக்கிட்டு டேப் அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும் புறாக்களை கீழே விட்ட பிறகு வந்துட்டு கண்டிப்பாக வந்து பறக்காது இப்போ பார்த்துக்கிட்டிங்களா அந்த புறா வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன ரீசன் சொல்லிட்டு போனால் புறாக்களுக்கு வந்துட்டு உடனே டேப் போட்டிருக்கிறோம் டேப் போட்ட உடனே என்ன ஆகும்னா அதனால் வந்து பறக்க முடியாது வலிக்கும் கொஞ்சம் ரெக்க ஓகேங்களா okay, கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும்னா கியூர் ஆகிடும் அதுவே வந்துட்டு நல்லாயிடும் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃபர்ஸ்ட்டும் வந்துட்டு டேப் போட்ட உடனே வந்து இந்த மாதிரி பண்ணுது என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலவங்க கேட்பாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி தான் டேப் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து பின் பண்ணுறது இப்போ பெரிய புறாக்களுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டேப் அடிச்சுக்கலாம் இந்த சிக்குகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா பின் அடிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய புறாக்களுக்கு வந்துட்டு டேப் அடிச்சிங்கன்னா ரெக்கை தொங்காது அதிகமாக கொஞ்சம் ஆகிடும் குஞ்சுகளுக்கு வந்துட்டு டேப் அடிக்கும் போது புறாக்கள் ரெக்கை வந்துட்டு தொங்கிடும் அப்படியே தொங்கிக்கிட்டே நிற்கும் அதனால் வந்துட்டு பின்னடிக்கிறது வந்து ரொம்ப பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுக்காக வந்துட்டு எப்படி பின்னடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ மெயின் ரக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த மெயின் ரக்கையை மட்டும் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு அஞ்சு ரெக்கையை வந்து கோத்து அந்த பின்னை வந்துட்டு அப்படியே வந்துட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புறம் வந்துட்டு பறக்காது நல்லா பார்த்துக்கோங்க மெயின் ரெக்கை ஒரே ஒரு ரெக்கை அந்த ஒரு ரெக்கையில் மட்டும் வந்து பின்னை குத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு ரெக்கையில் ஒரு ஆறு ரெக்கை சிக்குக்கு தான் நான் சொல்கிறேன் கோத்துக்கிட்டு விட்டுட்டிங்கன்னு சிக்கெலாம் புறாக்கு வந்து பறக்க முடியாது சிக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து பின்னு போடுறது நல்லது டேப்பை விட புறாக்களோடய ரக்கையும் வீணாகாது பின்னு போடுறதில்ல நான் அதையும் விட்ட உடனே பறக்கலை பார்த்துக்குங்க ஏன்னா இந்த மாதிரி தான் பின்னும் போடணும் டேப்பும் போடணும் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணிங்கன்னா புதுசாக வாங்கி வளர்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது எப்படி அப்படின்றதே தெரியாது பழையஸாக ஆல்ரெடி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் இது வந்து புதுசாக வளர்க்குறவங்களுக்கு மட்டுமே தான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இதுவே தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா டேப் அடிக்காமல் இல்லை பின் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் ஒரு கூண்டில் கொண்டுட்டு போயிட்டு விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து விட்டாடுறாங்க அந்த ஒரு சங்காக தான் அப்படி கேஜிவிலேயே வந்துட்டு முட்டு வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது அதே வந்துட்டு டேப்பு இல்லை ஊக்க போட்டுட்டு வெளியில் விட்டு தீனி போட்டு வச்சுருந்தோம்னு வச்சுருக்கீங்களேன் அது வந்து வெளியில் என்ன நடக்குது எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து கூண்டில் விட்டு வளர்க்காமல் இப்போ வந்து புறாக்களில் வந்து டேப்பு இல்லை ஊக்க போட்டு வளர்க்குறோம் ஓகேங்களா வெளியில் விட்டு வளர்க்குறோம் அப்போ வெளியில் ஓடும் போது நம்ம வந்து பறக்க விட்டாலும் சீக்கிரம் நம்மக்கிட்ட கரெக்டாக வீட்டுக்கு வந்து இறங்கிட்டோம் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது எங்கேயும் வந்து தகவறாது அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம ஊக்கில் அட்டே போட்டு வளர்த்துனா நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபர் டு கார்த்தி பிரதாஸ் மீடியா